ஹலோ சில்ட்ரன் வெல்கம் டு டைம் டு Easy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் Standard, Social Science, Economics தேர்ட் Unit, Food Security and Nutrition இந்த யூனிட்ல பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கொள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஸோ அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சஸ் ஆஃப் ஆக்சஸ் டு ஃபுட் கிரைன்ஸ் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா மூணு பாயிண்ட்ஸ் அதில் ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட்ஸை தான் நம்ம டீட்டெயிலாக என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் தஸ் food security for people in a country is not only dependent of the dependent on the quantum of food available but also on the availability of people to purchase that is access ஃபுட் அண்ட் டு ஸ்டே இன் அப்ராப்ரியேட் ஹெல்த்தி environment. அதாவது ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கான உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய உணவுடைய அளவை பொறுத்தது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்கள் வாங்கிறதுக்கு இல்லை அணுக ஆரோக்கியமான சூழலில் வாழ்கிறதுக்கான மக்களுடைய திறனையும் சார்ந்து இருக்குது ஜஸ்ட் அஸ் அதர் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் பீப்புள் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு இயர் கண்ட்ரிஸ் ஓவர் ஆல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அதாவது மற்ற வளர்ச்சியை மாதிரியே மக்களுடைய உணவு பாதுகாப்பும் ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி செயல்முறையோட தொடர்பு உடையது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஜஸ்ட் டு அடாப்ட் அ பிளான்டு டெவலப்மெண்டல் மாடல் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா எனது ஒரு திட்டமிட்ட வளர்ச்சிய பின்பற்ற முடிவு செஞ்சிச்சு After an initial focus on agriculture, industrialization was given priority. விவசாயத்தில் ஆரம்பத்தில் வந்து கவனம் செலுத்தின பிறகு ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான் எல்லாம் நீ பார்த்தேன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா விவசாயத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து என்னது இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில் மயம் மக்களுக்கு வந்து என்ன செய்யப்பட்டது முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு த ரீகரண்ட் ட்ராட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை இந்தியா புஷ்ட் ஹட் டு பி டிபெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் அதாவது இந்தியாவில் ஏற்பட்ட அடுத்தடுத்து தொடர்ச்சியான வறட்சி வந்து நம்ம உணவு தானியங்கள் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து என்னது நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து எனது தள்ளப்பட்டுச்சு அவவர் த அவைலபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் குட் நாட் பெர்மிட் ஓப்பன் மார்க்கெட் பர்சர்ஸ் அண்ட் இம்போர்ட் ஆஃப் கிரெயின்ஸு இருந்த போதிலும் அப்போ இருந்த அந்நிய செலவாணி இருப்பு வந்து எனது ஒரு ஓப்பன் மார்க்கெட்டு திறந்த சந்தை கொள்முதல் அப்புறம் தானியங்களோட இறக்குமதிக்கு வந்து என்ன செய்யலை அனுமதிக்கலை ஸோ இந்தியா ஹேட் டு ப்ளீட் ஃபார் ஃபுட் கிரைன்ஸ் ஃப்ரம் ரிச்சர் கண்ட்ரீஸ் டு கன்சனல் ரேட்ஸ் ஸோ வேறு வ என்ன வழி அதுக்கு வ வழி இல்லாமல் இந்தியா வந்து என்னது பணக்கார நாடுகளிட்ருந்து உணவு தானங்களாக வந்து எனது சலுகை விலையில் வந்து இந்தியா கேட்க வேண்டியிருந்தது ஏன்னா எனது அன்னைக்கு வந்து எனது அதாவது ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேசஸ் வந்து நம்ம அந்நிய செலவாணி இதில் வந்து எனது இந்தியா வந்து ஈடு கொடுத்து நிற்க முடியாத இருந்ததுனால நமக்கு அவங்க கேட்குற ரேட்டை கொடுத்து என்ன செய்ய முடியல வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்தியாவுக்கு அன்னைக்கு இல்லை ஸோ அதனால் பணக்கார நாடுகளுக்கு கிட்ட வந்து என்னது இந்தியா கையேந்தி எனக்கு சலுகை கம்மி பண்ணுங்க அப்படின்னு கன்செஷன் கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இந்தியா இருந்துச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எக்ஸ்டெண்டட் அசிஸ்டன்ஸ் த்ரூ இட்ஸ் பப்ளிக் லா ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்கீம் டு இந்தியா டூரிங் ஏர்லி நைன்டீஸ் ஸோ எனது நைன்டீஸ் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் முற்பகுதியில் வந்து அமெரிக்கா வந்து அந்த நாட்டுடைய சட்டம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பப்ளிக் லா ஸோ அந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு எனது உதவி வழங்குச்சு அடுத்தது ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில் வந்து நமக்கு இதிலிருந்து வந்து என்னது ஸ்டார்ட் ஆகுது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வா இது வீடியோ பார்க்கும்போதே படிச்சுருங்க எலூஸ் டேட் வை த கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் பான் எதுக்காக கிரீன் ரெவல்யூஷன்னா என்னது பசுமை புரட்சி பசுமை புரட்சி எதுக்காக உருவாச்சுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எ க்ரோயிங் கண்ட்ரி வித் அ மேசிவ் பாப்புலேஷன் வாஸ் பெர்சீவ் டு பி பொட்டன்ஷியல் கேண்டிடேட் ஃபார் ரெவல்யூஷன் அதாவது அதிக மக்கள் தொகையை கொண்ட வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு புரட்சிக்கு சாத்தியமான ஒரு தேர்வாளராக கருதப்பட்டுச்சு த அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ஃபிளாந்த்ரோபிக் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஃபார்முலேட்டட் அ பிளான் டு இன்க்ரீஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி பை இன்ட்ரொடியூசிங் ஹை ஈல்டிங் வெரைட்டி வெரைட்டிஸ் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ் அதாவது அந்த அப்போது வந்து எனது அமெரிக்காவில் இருந்த நிர்வாகம் அப்புறம் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை இந்த மாதிரியான மனிதநேய அமைப்புகள் வந்து உணவு உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்புறம் வீட் அண்ட் ரைஸ் கோதுமை அரிசியோடைய எனது ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ்னால் எனது உயர் ரக விளைச்சல் வகைகளுக்கான திட்டத்தை வந்து வகுத்து அறிமுகப்படுத்துச்சு திஸ் ப்ரோக்ராம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் செலக்ட் டிஸ்ட்ரிக்ஸ் வேர் இரிகேஷன் வாஸ் அஷோர்டு ஸோ இந்த திட்டம் வந்து நீர்ப்பாசனம் இருக்கக்கூடிய இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு த ரிசல்ட்ஸ் வேர் ப்ராமிசிங் அண்ட் த ப்ரோக்ராம் வாஸ் எக்ஸ்டென்டட் டு ஏ கவர் டு கவர் அ லார்ஜர் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஸோ அதிக எண்ணிக்கையில் வந்து எனது இந்த திட்டங்களுடைய முடிவுகள் உறுதி செய்யப்பட்டதுனால மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்களை உள்ளடக்கிற வகையில் வந்து இந்த திட்டம் பிறகு என்ன செய்யப்பட்டது நீடிக்கப்பட்டுச்சு அடுத்தது தேர்டு டூ மார்க் வந்து இதுக்கு உள்ளேயே வந்து என்னது உள்ள அடக்கி வருது என்னது வாட் இஸ் த ரோல் ஆஃப் எஃப்சிஐ இன் க்ரீன் ரெவல்யூஷன் ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷனில் எஃப்சிஐயோட ரோல் என்னது அதோடைய பங்களிப்பு என்னது அப்படின்றதையும் நம்ம இந்த கொஸ்டின்ல எனது தேர்ட் டூ மார்க் கொஸ்டின் படிக்க போகிறோம் கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் பார்ன் இன் த கண்ட்ரி பேவிங் வே ஃபார் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி பசுமை புரட்சியானது நாட்டில் தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ஸ் சஃபிஷியன்சி சஃபிஷியன்சின் தன்னிறைவு பெற வழி வகுத்துது ஸோ நல்லா கவனிச்சுக்கோ இதில் வந்து இடையில இடையில இப்போ த்ரீ தேர்டு கொஸ்டின் வந்து இதில் இதோட முடியலை இதை முடிஞ்சுட்டு அடுத்து இன்னும் இல்லை வந்து என்னது நமக்கு இந்த பேராகிராஃபோட எண்டிங்கில் இன்னும் இருக்குது அதே மாதிரி இடையில வந்து ஃபோர்த்து டூ மார்க் வந்து தொடங்குது ஸோ வந்து என்னது நான் மார்க் பண்ணியிருக்கிறத பார்த்து ஸோ பாயிண்ட்ஸு அங்கே கண்டினியூஸாக இல்லை இல்லை அங்கங்கே இருக்குது ஃபோர்த்து டூ மார்க் என்ன அப்படின்னா வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் ஸோ பார்த்துக்கோங்க அங்கங்கே இருக்குது நான் மார்க் பண்ணி இருக்கிறத பார்த்து அப்படியே நீங்களும் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ இதில் என்னது உணவு பசுமை புரட்சி வந்து நாட்டில் தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழி வகுத்துச்சு நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்க்ரீஸ்டு ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வாஸ் மேட் பாசிபிள் பை அன் இன்க்ரீஸ் ஏரியா cultivated with ஹை high, high, high yielding ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் ரைஸ் அண்ட் வீட் அஸ் ஆல்சோ அண்ட் இன்க்ரீஸ் இன் த ஈல்ட் ஆஃப் தீஸ் மேஜர் சீரியல் கிராப்ஸ் அதாவது இந்த உயர் ரக விதைகளான எனது அரிசி கோதுமை இந்த மாதிரி உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட பகுதியில் வந்து என்ன செய்ய முடிஞ்சது உற்பத்தியை வந்து அதிகரிக்க முடிஞ்சிச்சு ஏரியா அண்டர் ஃபுட் கிரெய்ன்ஸ் வாஸ் லிட்டில் மோர் தேன் நைன்டி எயிட் மில்லியன் ஹெக்டேர்ஸ் டூரிங் ஏலி நைன்டிஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுடைய முற்பகுதியில் உணவு தானியங்களுடைய உற்பத்தி பரப்பளவு வந்து தொண்ணூற்றி எட்டு மில்லியன் ஹெக்டேர்களுக்கும் அதிகமாக இருந்துச்சு த கண்ட்ரி வாஸ் ப்ரொடியூசிங் ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர் மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் தென் வித் அன் ஆவரேஜ் ஈல்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் கிலோ கிராம் பெர் ஹெக்டேர் அதாவது எனது நாடு வந்து ஐம்பத்தி நாலு டன் உணவு தானியங்களை மட்டுமே உற்பத்தி செஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கிலோ உணவு தானியங்கள் வந்து என்ன செஞ்சது கிடைச்சிச்சு த ஃபுட் situation ஸ்டேட்லி இம்ப்ரூவ்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு ஆண்டுகள் எனது தேவைப்பட்டுச்சு எதுக்கு அப்படின்னா எனது இந்த உணவு நிலையை வந்து சீர் செய்கிறதுக்கு அறுபத்தி அஞ்சு வருஷம் வரைக்கும் எனது தேவைப்பட்டுச்சு ஏரியா அண்டர் ஃபுட் கிரெயின் கல்டிவேஷன் ஹேஸ் க்ரோன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ மில்லியன் ஹெக்டேர்ஸ் வித் அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் ஃபைவ் ஃபோல்ட் இன்க்ரீஸ் இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் அது பிறவு உணவு தானிய சாகுபடியுடைய பரப்பளவு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் ஹெக்டேராக இன்க்ரீஸ் ஆச்சுது ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு ஹெக்டேராக இருந்துச்சு நைன்டி எயிட் மில்லியன் ஹெக்டேராக இருந்தது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ மில்லியன் ஹெக்டேராக வந்து இன்க்ரீஸ் ஆகுச்சு உணவு உற்பத்தி வந்து என்ன செய்யுது அஞ்சு மடங்காக வந்து என்ன செஞ்சிச்சு அதிகரிச்சிச்சு அடுத்தது வந்து எனது ஃபோர்த் கொஸ்டின் கொஞ்சம் இடையில இருக்குது ஈல்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் கேஸ் இன்க்ரீஸ்டு ஃபோர் ஃபோல்டு பிட்வீன் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அட் ப்ரெசண்ட் ஸோ அதாவது எனது சுதந்திர காலத்துக்கும் தற்போதைக்கும் இடையில உணவு தானியங்களுடைய விளைச்சல் வந்து எத்தனை மடங்கு அதிகரிச்சிச்சு அப்படின்னா நாலு மடங்கு திஸ் க்ரோத் இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வாஸ் மேட் பாசிபிள் பை த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் ப்ரோக்ராம் விச் வாஸ் இம்ப்ளிமெண்டட் அஸ் அ பேக்கேஜ் உணவுத்தான உற்பத்தியில் இந்த வளர்ச்சி வந்து ஒரு தொகுப்பா செயல்படுத்தப்பட்ட ஹை ஹீல்ட் வெரைட்டி ஸோ இந்த தான் வந்து என்ன செஞ்சது அப்பார்ட் ஃப்ரம் இன்ட்ரடியூசிங் ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஹை ஹீல்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட் இட்ஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் சப்சிடைஸ்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஃபார் த ஃபார்மர்ஸ் ஸோ இதோட இந்த திட்டத்தில் வந்து என்ன செய்றாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உரங்கள் அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல் கோதுமை வகைகளை அறிமுகப்படுத்தினதை தவிர சப்சிடினா எனது மானிய விலையில ரொம்ப கம்மியான விலையில வந்து எனது ரசாயன உரங்கள் கிடைக்கிறதையும் வந்து எனது இந்த திட்டத்தின் மூலமா வந்து அறிமுகம் செய்தாங்க சீப்பர் ஃபார்ம் கிரெடிட் வாஸ் டிஸ்போஸ்ட் டு ஃபார்மர்ஸ் த்ரூ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் அது இப்போவும் இருக்குது ஒரு சில பேருக்கு விவசாயத்தில் வந்து கொஞ்சம் மிங்கிலானவங்களுக்கு வந்து எனது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் எனது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல எல்லாம் வந்து என்ன செய்வாங்க சொசைட்டியில் கோஆப்ரேட்டிவ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க கம்மியான விலைக்கு உரங்களை வந்து எல்லாம் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் எனது கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வந்து எனது விவசாயிகளுக்கு மலிவான எனது பண்ணை கடன் கடனும் என்ன செய்யப்பட்ட வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது லோன் கொடுப்பாங்க இல்லையா ஸோ விவசாய கடன் சொல்லி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி லோன் கொடுப்பாங்க ஸோ அந்த விவசாய கடன் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து என்னது உரங்கள் எல்லாம் வந்து கொடுப்பாங்க இவங்க விவசாயிகள் அப்படின்னு சொல்லி என்னது வருஷத்துக்கு இவ்வளவு அவங்க எவ்வளவு லேண்ட் வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி உரங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் த கிராப்ஸ் வேர் அனௌன்ஸ்ட் அட் த பிகினிங் ஆஃப் த சீசன் அண்ட் த ஸ்டேட் ப்ரொக்யூர்ட் ஃபார் த ஹார்வஸ்டட் கிரெயின்ஸ் த்ரூ த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தட் இஸ் எஃப்சிஐ நம்ம இப்போ தான் எனது தேர்டு டூ மர் கொஸ்டின்ல வந்து என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து எனது அந்த பருவ காலத்துடைய தொடக்கத்திலேயே வந்து அறிவிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை வந்து இந்திய உணவு கழகம் மூலம் அரசு வந்து அரசே வந்து என்ன செய்யும் வாங்கிக்கும் கொள்முதல் செய்யும் ஸோ அதுதான் வந்து எனது அந்த அது வாங்கக்கூடிய அந்த கழகத்துக்கு பேர் தான் வந்து

இந்திய உணவு கழகம் மிகப்பெரிய சேமிப்பு குடௌன்ஸ்னா எனது சேமிப்பு கிடங்கு இதை அமைச்சு அறுவடை காலத்தில் உணவு தானியங்களை வந்து எனது வாங்கி அதை வந்து ஸ்டாக் வச்சு எனது அதை வருஷம் முழுக்க வந்து என்ன செஞ்சுச்சு வழங்குச்சு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இஸ் அ பிரைஸ் பிக்சட் பை அன் எக்ஸ்பர்ட் குரூப் ஃபார் அ பர்டிகுலர் கிராப் பை கன்சிடரிங் வேரியஸ் காஸ் இன்வால்வ் இன் த கல்டிவேஷன் ஆப் தேட் கிராப் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது அந்த பயிர்கள் வந்து சாகுபடியில் பல்வேறு செலவுகளை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இவ்வளவுக்கு நம்ம விவசாயம் விதை வாங்குறதுக்கு கூலி இவ்வளவு இது எல்லாத்தையும் கருத்தில் வச்சு ஒரு குறிப்பிட்ட விலையை வந்து பயிருக்குன்னு சொல்லி ஒரு நிபுணர் குழு மூலமாக என்ன செய்வாங்க நிர்ணயம்

ப்ரொடியூஸும் சப்போஸ் வந்து இந்த அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய விலையை விட ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து அதிகமான விலை இருந்ததுன்னா விவசாயிகள் என்ன செய்வாங்க அரசாங்கத்தில் அந்த கொள்முதல் மையங்களில் விற்காமல் என்ன செய்வாங்க ஓப்பன் மார்க்கெட்லயே விற்பாங்க ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் த ஓப்பன் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் லோவர் தேன் த எம்எஸ்பி த ஃபார்மர்ஸ் வுட் கெட் அண்ட் அஷோர்ட் ப்ரைஸ் பை செல்லிங் தேர் ப்ரொடியூஸ் டு த எஃப்சி இதே நேரத்தில் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்கிற விலை வந்து அதிகமா இருந்ததுன்னா ஃபார்மர்ஸ் என்ன செய்வாங்க ஓபன் மார்க்கெட்ல விற்கிறத விட என்ன செய்வாங்க அரசாங்கம் நிர்ணயம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்ல வந்து என்ன செய்வாங்க விற்பாங்க சோ இது வந்து எனது சிம்பிளா இருக்கு பட் செகண்ட் டீடைல் சரியா மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ங்கிறது செகண்ட் டீடைல் சோ இதோட முடியல இந்த டாபிக் வந்து ஒரு சின்ன கண்டினியூஷன் இருக்குது பாரு த ராபிட் இன்கிரீஸ் இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வாஸ் டெக்னாலஜிகல் இன்டர்வென்ஷன் டெய்ரி பால்ட்ரி அண்ட் பிஷரீஸ் செக்டர்ஸ் அதாவது இந்த வளர்ச்சி அதிக உணவு தானிய உற்பத்தியோட விரைவான அதிகரிப்போட பால் கோழி மீன் உற்பத்தியிலையும் பொருத்தமான தொழில்நுட்பங்களை வந்து என்னது பயன்படுத்தினது மூலமாக வந்து என்ன செய்யறாங்க நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க அசரிசல் அதனால இன்க்ரீஸ் எக் ப்ரொடக்ஷன் Grew for 40 fold and fish production by 13 fold between the time of independence and mid 2000. டூ தௌசண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணினதுனால சுதந்திரம் ஆகி எனது ரெண்டாயிரம் இது டூ தௌசண்ட்க்கு நடுப்பகுதி இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட அதாவது எனது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு உட்பட்ட காலத்தில் வந்து நாட்டில் வந்து பால் உற்பத்தி வந்து எனது எட்டு மடங்கும் அப்புறம் முட்டை உற்பத்தி வந்து நாற்பது மடங்கும் மீன் உற்பத்தி வந்து பதிமூணு மடங்கும் வந்து என்ன செஞ்சிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவர் இந்தியா குட் நாட் சக்சீட் இன் அட்டைனிங் செல்ஃப் சஃபிஷியன் in the production of pulses and oil seeds அதே நேரத்தில் இந்தியா வந்து பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் இதோட உற்பத்தியில் தன்னிறைவு பெறறதுல வந்து என்ன செய்யல வெற்றி பெறல இதுல எல்லாம் வெற்றி பெற்றாலும் எண்ணெய் உற்பத்திகள் உற்பத்தி என்ன செய்யல இம்போர்ட் தான் என்ன செய்யப்படுது பண்ணப்படுது வேர் ஃபார் இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ் மீட் த ரெக்மெண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஸோ அதனால என்னது இப்போ செல்ஃப் சஃபிஷியன்சி ஒரு உற்பத்தியில வந்து தன்னிறைவு பெற்றாங்க அப்படின்னு சொல்லும் என்னது அடுத்தவங்க கிட்ட நம்ம இது பண்ண வேண்டிய தேவையில்லை பட் அதுல தன்னிறைவு பெறல அப்படின்னு சொல்லும்போது என்ன வேண்டி இருக்குது நம்ம இம்போர்ட் பண்ணி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் சோ இதோட வந்து என்னது இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ சில்ட்ரன்